டிவில வரும் சார்? தமிழ் மலர். தமிழ் மலர் எப்போ வரும்? ஒரு ரெண்டு நாள் ஆகும். சார்ஜ் இல்லை, போன்ற பத்தி தான். இது போறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நம்ம. ரூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கவே வேண்டாம், ஜஸ்ட் இதை விண்டோவில் மாட்டி விட்டிங்கன்னா இதில் வர ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏசி இல்லாமல் ஹால் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் சார். நாங்கள் எத்தனை உங்களுக்கு விண்டோ அளவு பொறுத்து தான் ரேட்டு சொல்ல முடியும். இப்போ இதனுடைய ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸ்கொயர் வெட்டி வேற நிர்ராஜ சதா இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெட்டி வேற நாங்கள் மூணாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய குச்சியெல்லாம் எடுத்து வெட்டி வேரில் பூஜை கூட டேப்லெட் பாக்ஸு சிலை இந்த மாதிரி மயில் அரவணா ஃபிஷ்ஷு நடராஜ சிலை இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மயில் ஒன்றுமே இல்லைல்ல. அந்த சிவன் கூட எடுங்க அக்கா. ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து காசீட்டு. இது காசீட்டு எட்டுனா இதுல இருந்து எப்படி பண்ணிருக்கோம்னா வெட்டி வேர்ல பண்ணிருக்கோம். இதுல வெட்டி வேர் மட்டும் இல்ல, இலவ மஞ்சியும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஏன் இலவ மஞ்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டி வேர் மட்டும் வச்சு காசீட்டு போட்டோம்னா அதுல கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இலவ மஞ்சி வச்சு சாஃப்டா பண்ணிருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டி வேர் வந்து ஹீட்டை தணிக்க கூடியது. இப்ப டிராவல் லாங் டிராவல் டிரைவர்லாம் டிரைவ் பண்ணும் போதோ இல்ல நம்ம கூட டிராவல் பண்ணும் போதோ ஹீட் ஆயிடும். பாடி ஹீட் ஆகுதுனால நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். அப்போ அந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த வெட்டி வேர் காசிட்டு யூஸ் பண்றது. இப்ப அது இல்லாம டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெட்டம் ஏன்னா எல்லாம் இப்போ வந்து அந்த பிரிட்டிஷ் காலம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கால் காசம்லாம் கவர்மெண்ட் வேலை அது மாதிரி ஒரு இதை மண்டல அதாவது தமிழ்கிட்ட இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எது அவனுக்கு கிடையாது. அதாவது அதே மாதிரி இப்போ உடல் சுட்ட தணிக்கணும்னா இது வெட்டிவேர் பில்லோ. இதுல வந்து வெட்டிவேர் பிளஸ் இலவ மஞ்சி தான் நாங்க வச்சிருக்கோம். இந்த வெட்டிவேர் பில்லோனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இப்ப தூக்கம் இல்லாம வயதானவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி எல்லாம் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தூக்கம் இல்லாத தன்மையே இது போக்குது. அதுக்கு தூக்கம் இல்லாததுக்கு ஒரே காரணம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணு, தலைவலி வரும், மயக்கம் வரும். அது கூட அதனுடைய பாதிப்பு உடம்ப பாதிக்குது. அதுல ஹீட் அதிகமாறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதை தவிர்க்கறதுக்கு இந்த வெட்டி வெறுப்புள்ள 100% யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்காக முக்கியமா தலைவலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாம கஷ்டம். வெட்டி வேறு ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு வாய்ப்பே இல்லை சார். வெட்டி வேறு ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. இதனால உடல் உபாதைகள் வரவும் வராது. இப்போ அலர்ஜி ஆகுது அப்படிங்க. அந்த நாங்க தான் இங்கே கிளீன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரிச்சுடுறோம்ல சார். முதல்ல அந்த வெட்டி வேற மூணா பிரிக்கிறோம்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப அந்த உடல் உபாதைகள்லாம் இங்க ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு வேணும் அந்த தூசி இருக்கலாமே முடிஞ்சு. பட் இதை நீங்க வாங்கிட்டு போறும்போது நீங்க பயன்படுத்தும் போது இதுல எதுவுமே இருக்காது, தூசி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கிளீன் பண்ண வெறும் வேர் மட்டும்தான். வேர்னால ஒண்ணும் கிடையாது. நல்லா ஆரோக்கியமா இருக்கு உடம்பு. இது வந்து நார்மல் சைஸ் பில்லோவா யூஸ் பண்றது தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு. இது வந்து சேர்ல குஷனாவும் சேரு ஷோஃபால யூஸ் பண்றாங்க.
கார்லயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து குஷன், இது சோஃபா குஷன், சேர் குஷன் தான் இது. இப்ப சோஃபால ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது ஹீட்டா இருக்கு, உட்கார முடியல சோஃபால அப்படின்ற போது இந்த வெட்டி வெறுப்புல போட்டு, அதாவது இப்போ சமையல ஏன் இந்த வெட்டி வேர் மேல கடவுளுக்கு நம்ம போடுறோன்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்ப கடவுள்கிட்ட போய் நம்ம நிக்கிறோம், நம்ம கோரிக்கையோட தான் நிக்கிறோம். ஒருத்தர் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அது மாதிரி பல பேர் நிறைய கோரிக்கையை வைக்கும் போது ஆண்டவனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்கள குளுமைப்படுத்துறதுக்காக கூட நம்ம வெட்டி வேர் மேல பயன்படுத்துறோம்னு வச்சு ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதை ஒருங்கிணைக்க கூடிய தன்மை இந்த வெட்டி வேர்கிட்ட இருக்கு. அப்போ சாமி கிட்ட எல்லா சக்தியும் ஒருங்கிணைச்சு கடவுள் கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம போய் கேட்கும் போது நம்மளுடைய எல்லா பலனும் ஆண்டவன் நம்மளுக்கு ஆசீர்வதிக்க கூடிய நன்மை இந்த வெட்டி வேர்க்கு இருக்கிறதுனால வெட்டி வேர் மால பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இது சீக்கிரம் வாடக்கூடிய பொருளே கிடையாது. ஒரு சமயத்துல பூ டிமாண்ட், பூ கிடைக்கல அப்படின்ற பதிலுக்கு போடுறாங்க. அது இந்த வெட்டி வேர் மால கடவுளுக்கு சாத்துறது மட்டும் இல்ல, இன்னொரு என்ன பண்றாங்கன்னா வாசல் வீட்டு வாசல்ல அருவகால சாத்துறாங்க. ஏன் அந்த அருவகால இந்த வெட்டி வேர் மால சாத்துறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வெட்டி வேரை மாலையா கட்டாம சின்னதா ஒரு பால் மாதிரி கட்டி அது வாசல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா தீய சக்தியோ அடுத்தவங்கள. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்செல்வி. கலாமந்திர்ல கலாமந்திர் வந்து வெட்டி வேர் வச்சு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிருக்கோன்றதை இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெட்டி வேர்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார் சீட்டு, பில்லோ, மாலை எல்லாம் பண்ணியிருந்தது நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. அடுத்து என்னென்ன சின்ன 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 பொருள் எல்லாம் பண்ணிருக்கோன்றதை இப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெட்டி வேர்ல கோட்டு, இது எப்படி வெட்டி வேர்ல கோட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெட்டி வேர் வெட்டி வேர் இருக்கீங்களா, அது நடு நடுல வீவு பண்ணிருக்கோம். இது இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும்தான் வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் கோட்டு போடுறதுனால பாத்தீங்கன்னா அதேதான் குளுமை, உடம்பு ஹீட்டை தணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வெட்டி வேர் யூஸ் ஆகுது. அதுக்காக ட்ரெஸ்லயும் வெட்டி வேர் இருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்புக்குன்றதுனால வெட்டி வேர் நாங்க ட்ரெஸ்லயும் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஜென்ஸ் கோட்டு, லேடிஸ் டாப்பு அதுலயும் வெட்டி வேர் யூஸ் பண்றோம். வெட்டி வேர் எந்தெந்த பொருளை எதை எந்தெந்த முறையில யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டி வேர்ல லஞ்ச் பேக், லஞ்ச் பேக் இந்த இந்த மாதிரி பேக் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தாம்பூல பை போடுறாங்க பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன துணி கவர் அப்படி எல்லாம் போடுறாங்க கல்யாணத்துக்கோ இல்ல வளைகாப்பு மெஸ்தனி ஃபங்க்ஷன் எல்லாம். இப்ப அதுக்கு பதில் என்ன பண்றாங்க மக்கள் வந்து, இந்த வெட்டிவேர், வெட்டிவேர்ல செஞ்ச பேக், வெட்டிவேர் பிளஸ் ஜூட் இதை மிங்கிள் பண்ண பேக் எல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெட்டிவேர் லஞ்ச் பேக். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெட்டிவேர் போன் பேக். இது போன் பேக் பாத்தீங்கன்னா, போன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது லேடிஸ் வந்து வண்டியில போகும்போது போனை பேக்ல வச்சுக்கிறோம், எடுத்து யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், போனை உடம்பு கிட்ட வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அதனால நிறைய தொல்லைகள்லாம் பின்விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்காம இருக்கணும்னா இந்த வெட்டி வேர்ல போன் வச்சிருக்கும் போது இந்த உடம்புல நீங்க டச் ஆனாலும் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. அதுக்காக லேடிஸ்க்குனே ஸ்பெஷலா டூ வீலர் போற லேடிஸ்க்காகவே ரெடி பண்ணது வெட்டி வேர்ல போன் பவுச்சு ரெடி பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வெட்டி வேர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அது கூட பார்த்தீங்கன்னா கேரி பேக், துணி பை அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஸ்டைலாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த இது அந்த வெட்டி வேர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இதில் இன்னொரு விஷயம், இப்போ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு அந்த ஏரியா அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அப்போது இந்த பேக்கில் தண்ணி பட்டுச்சுன்னா இதை கூட இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த இடமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிக நேரம் கொடுக்கக்கூடியது காரணம் கூட இந்த வெட்டி வேராக இருக்கும். அதனால் வெட்டி வேர் வச்சு என்னென்ன பொருளிங்கன்னா, இப்போது நிறையா பார்த்துருந்துருப்பீங்கண்ணே, இப்போது பாண்டிச்சேரியில் கிரண்பேடி பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதுமே இந்த ஷால் போட்டிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டவல் போடுறது, பேண்ட்டு பிட்டு, ஷர்ட்டு அதுதான் ஹானர் பண்ணுறாங்க ஒரு மீட்டிங் அப்படின்னா. அதுக்கு பதில் நாங்கள் இந்த வெட்டி வேரை வச்சு வியூ பண்ணி வச்சுருக்குறோம். இதில் அவங்களோட லோகோவோ அவங்களோட பேரை ஏதாவது போட்டு கொடுக்கணும், இல்லை அவங்களோட ஃபோட்டோவே போடணும் அப்படின்னா அதையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ஷால் வந்து ஹானரபிள் ஷால், பயங்கர மூவிங் இருக்குது. எல்லா அரசியல் மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது எல்லோரும். தென் நெக்ஸ்ட் வெட்டி வேர் செப்பல். இந்த வெட்டி வேர் செப்பல் வந்து வீட்டில் போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுக்கலாம். 99% எல்லாரும் வீட்டில் போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு அக்குப்ரெஷர், பாஸ்புக் ஹோல்டர் வந்து பாஸ்புக்கெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க,
நாங்க அது பதில் அதுக்கு சும்மா ஒரு ஸ்டைலிஷா இருக்கட்டும் ஸ்கிரிப்டிங் பேட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். காலேஜ்ல நோட்ஸ் எடுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க. டைனிங் டேபிள்ல டீ மேட் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற வந்திருக்கு. இப்போ அந்த பிளாஸ்டிக் போடாம இருக்கணும், அதை தவிர்க்கணும்ன்றதுக்காகவே நாங்க வெட்டி வேர்ல டீ மேட் ரெடி பண்ணிருக்கோம். இது டைனிங் டேபிள்ல போடும் போது இதுல தண்ணி பட்டா நீங்க பிளாஸ்டிக் எல்லாம் பட்டா உடனே துடைப்பீங்க. துடைக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி படப்பட இது நல்லாவே இருக்கும், ஃபிராக்ரன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இது திரும்ப அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு ட்ரை பண்ணிட்டு திரும்ப எடுத்து நீங்க யூஸ். மாஸ்க் இந்த டூ வீலர்ல போகும்போதோ வெளியூர்ல டிராவல் பண்ணும் போதோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் மாஸ்க் அதுதான் எல்லாருமே போட்டுட்டு இருக்கோம், இல்லைன்னா கிளாத்ல போட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதை விட நம்ம இன்னும் யோசிச்சோம், ஏன் அது போடுறோம், அதுல ஃபிராக்ரன்ஸ்னா நம்ம தனியா ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி அதெல்லாம் வேண்டாம். இதுல நீங்க வெட்டிவேர்ல நாங்க மாஸ்க் பண்ணதுனால இதனுடைய வெட்டிவேர்ல ஹேட்டு, வெட்டிவேர் ஹேட்டு போடுறதுனால என்ன பெனிஃபிட், ஹீட்டு வெயில் வெயில்ல போனீங்கன்னா நீங்க கிளாத்ல வாங்கி போடுறீங்க, அதனால திரும்ப வேணும் வெயில்ல ஒண்ணு தடுக்கிறது இல்லை, அதன் மூலயம் வெயில் இறங்கதான் செய்யுது. இது நீங்க வெட்டி வரல ஹேத்திங் ஸ்க்ரப்பர், இந்த பாத்திங் ஸ்க்ரப்பர் பாத்தீங்கன்னா இப்ப நைலான்ல தான் நிறைய பாத்திங் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நைலான் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதை தடுக்கிறதுக்காக இந்த வெட்டி வேர்ல பாத்திங் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றோம். இந்த பாத்திங் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றதுனால என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தோல் நோய், தோல் சரும நோய் எதுவும் வராம தடுக்குது இது முக்கியமா. இன்னும் அந்த ஸ்க்ரப்பர்லாம் போடும்போது ஸ்க்ராச்சஸ் அப்படி இப்படி எல்லாம் வரும், இதனால அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை. இது பயன்படுத்துகிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திட்டு நீட்டை வரதுல இப்படியே வைக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா தண்ணி உள்ளே இருந்துட்டு ஃபங்கை ஃபார்ம் ஆகும். ஃபங்கை ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுறோம், இது வீணாக போயிடுச்சுன்னு தூக்கி போடுவோம், கண்டிப்பாக அது அப்படி கிடையவே கிடையாது. யோகா மட்டு வெட்டி வெளில யோகா மட்டு வெட்டி யோகா மட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் போட்டுட்ருக்குறாங்க. அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு உடம்பு, யோகான்றது நம்ம உடம்பு நல்லதுக்காக பண்ணிட்டுருக்க விஷயம், அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்போது வெட்டி வெளில யோகா மட்டு இருக்குது. இந்த யோகா மட்டு வந்து சிட்டிங் யோகா மட்டு இருக்குது, சில்ட்ரன்ஸ் யோகா மட்டு இருக்குது, அடல்ட்ஸ் யோகா மட்டு இருக்குது. என்ன சைஸு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சைஸுக்கு நாங்கள் யோகா மட் பண்ணித்தரோம். இது பண்ணுறதுனால யோகா பண்ணும்போது நம்ம அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக உணரலாம். என்ன காக்கிறது பீக்காக் தான் ப்ளஸ்ஸே, பீக்காக் இல்லை எனக்கு அதுதான் லேப்டாப் பேகு பீக்காக் எல்லாம் இல்லை இல்லைக்கா நம்மக்கிட்ட. வெட்டிவேர் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி கூட பார்த்தீங்கன்னா பில்லோ ஆகட்டும், காசீட் ஆகட்டும், பேக் ஆகட்டும், யோகா மேட் அந்த சைடில் கொடுக்குற பைப்பிங் ஆகட்டும், எல்லாமே அதுக்குரிய துணி எல்லாமே எங்கள் தறியில் நாங்களே சொந்தமாக நெய்யறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைப்ட் இந்த கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பில்லோவுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாத் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார் சீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், கார் சீட்டு அண்ட் தென் வந்து சேர் குஷன் அதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லோ தச்சுது மீதி விழுந்த கிளாத்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபோன் பவுச்சுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாத்து எல்லாமே இந்த கிளாத் வந்து இது பில்லோக்கு உள்ளார கொடுப்போம் இல்லைங்களா, எல்லாம் இதுக்கே கலர் கலர்ஃபுல்லாக கொடுக்க முடியல. நீங்கள் இது இதனுடைய காஸ்ட் வெளியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பட் எங்களுக்கு அதுலலாம் நாட்டமே கிடையாது. நம்ம சொந்தமாக பண்ணணும், நம்மளே பண்ணணும். ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி பண்ணுறதுன்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்மளே பண்ணோன்றிருக்கிற சந்தோஷம்தான் அதிகம். எல்லா விஷயமும் இங்கே நாங்களே சொந்தமாக பண்ணுற விஷயம் தான், எதுவுமே வாங்குற பொருள் எதுவுமே கிடையாது. சரி, ஆல்ரெடி வாங்கிட்டு போனவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ தான். ஆமா, பில்லோக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பில்லோ சேலே ஆயிருக்காது இல்லைங்களா. பில்லோ இந்த அளவுக்கு சேல் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே விஷயம், பெரிய விஷயம் கிளாத் தான் முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் விசாரிச்ச மாதிரி படிக்குது இல்ல. அது என்ன டைப் மட்டும் சொல்லுங்க. இந்த சோப்பு வந்து இந்த சோப்பெல்லாம் இருக்கு, இது கூட எங்களோட ப்ராடக்டா சேர்த்து வெட்டிவேரி சோப்பு நாங்களும் ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்டா வெட்டிவேரி சோப்பை காமிப்போம். இந்த வெட்டிவேர்ல முக்கியமா நிறைய இப்ப ஆயில் எடுத்துட்டு இருக்காங்க, வெட்டிவேர் ஆயில் வந்து ஓவர் காஸ்ட் அதிகம் அது, அந்த வெட்டிவேர் ஆயில் வந்து எடுத்துட்டு போய் அவங்க ஆயில் ரெடி பண்ணிட்டு வந்துருவாங்க. அதான் சொல்றது.